ஸ்பைடர்மேன் 2ல எம்ஜேயோட பிளேவை பார்க்க போறதுக்கு பீட்டர் வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போவாரு. ஸோ அந்த இடத்துல அவர் ஃப்ளவர்ஸ் எடுக்கிறப்ப அந்த ரெண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ரெண்டு நேம் வந்து ஏன் பர்டிகுலரா சாம் ரேமி வந்து எடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கார்னேஷன் அப்புறம் ஸ்னாப் டிராகன் போட்டிருக்காங்க. கார்னேஷன் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஐ மீன் கார்னேஜ். ஸ்னாப் டிராகன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, மார்வல் காமிக்ஸ்ல ஒரு சூப்பர் ஹீரோ. இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் 3க்கான ஒரு சீக்வல் வந்து வரதா இருந்துச்சு. சாம் ரேமி வந்து ஸ்பைடர்மேன் 4க்கான எல்லா பிளான்ஸுமே வந்து கரெக்டா தான் வச்சிருந்தாரு. பட் ஸ்பைடர்மேன் 3 வந்து ஃப்ளாப் ஆனங்காட்டி ஸ்பைடர்மேன் 4 வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. தென் ஸ்பைடர்மேன் 1ல வந்து இன்னொரு எம்சியூ கேரக்டருக்கான ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பீட்டர் வந்து ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஒரு சூட் வேணும், சோ அதுக்கான ஒரு டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணனும்னு சொல்லிட்டு நிறைய டிசைன் வந்து ரெடி பண்ணிருப்பாரு. தென் அதுல ஒரு ஸ்பெசிபிக் டிசைன் மட்டும் பாத்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஸ்டிங்ரேன்னு சொல்ற ஒரு எம்சியூ கேரக்டருக்கான சூட் மாதிரியே இருக்கும். சோ அந்த கேரக்டருக்கான ரெஃபரன்ஸ் இந்த மூவில கொடுத்திருக்காங்க. சோ யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிருக்கீங்களோ மறக்காம அதுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க.